சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சித்திரை திருவிழா தேரோட்டத்தில் மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர், பிரியாவிடை சமேதராக எழுந்தருளி அருள்பாலிக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடும் வெயிலிலும் வடம் பிடித்து எடுத்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். நவநீத கிருஷ்ணன், விவரங்கள். நிச்சயமாக தேரோடும் வீதி என்று சொல்லக்கூடிய நான்கு மாசி வீதிகளிலே காலை 6:30 முதல் சுட்டரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாத அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தேர்களை பக்தர்கள் இழுத்து வரக்கூடிய ஒரு கோலாகலமான காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். மதுரை என்றாலே சட்டென்று அனைவருடைய நினைவுக்கும் வருவது சித்திரை திருவிழா தான். சித்திரை திருவிழாவின் நாயகனாக இருக்கக்கூடிய கள்ளழக பெருமாள், சுந்தராஜ பெருமாள் என்று அழைக்கக்கூடிய நேற்று மாலை மதுரையை நோக்கி மாலை வேளையிலே மக்களோடு அழகர் மலையிலிருந்து புறப்பட்டு வந்து ஒருபுறம் அவர் எது சேவையாகி மக்களுக்கு தரிசனம் தரக்கூடிய வேளையிலே முத்தாய்ப்பான நிகழ்வாக அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாண வைபவம் மற்றும் பூப்பல்லாக்கு நேற்று கோலாகலமாக நடைபெற்று முடிந்த நிலையிலே சிறிய ஒரு தேரிலே அன்னை மீனாட்சியும் மற்றொரு தேரிலே சுந்தரேஸ்வரர் பிரியாவுடன் காலை 6:30 பக்தர்கள் வடம் இழுக்க ஒவ்வொரு மாசி வீதிகள் வழியாக இந்த திருத்தேரானது வலம் வந்து கொண்டிருக்கிறது. சற்றேறக்குறைய 4 மேலாக இளைஞர்கள் சோர்வடையாது உற்சாகமாக அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய தேராகிய இரண்டு தேர்களையும் வடம் இழுத்து வரக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. ஒவ்வொரு மாசி வீதிகளிலுமே அந்த வடம் ஒவ்வொரு வளைவுகளிலுமே அந்த தேரை தள்ளக்கூடிய காட்சியும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. கைலாய வாத்தியங்கள், விண்ணை முட்ட மேலதாளங்கள் முழங்க ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் மட்டுமல்லாது பக்தர்கள் என அனைவருமே ஒரு சேர இந்த கண்கொள்ளா காட்சியாக நடைபெறக்கூடிய இந்த திருத்தேரோட்டத்தை காணக்கூடிய ஒரு நிகழ்வை நம்மால் காண முடிகிறது. பொதுவாக எத்தனை விழாக்கள் இருந்தாலும் அந்த விழாக்களுடைய சிகர நிகழ்வாக அம்மன் ஆலயங்களிலே நடைபெறக்கூடிய இந்த பூப்பல்லாக்கு, அதனைத் தொடர்ந்து தேரோட்டம், இப்படியாக ஒவ்வொரு விழாவும் மனிதர்களை நெறிப்படுத்துவதற்காகவும் ஆன்மீக ரீதியாக நடைபெறக்கூடிய இந்த விழாவை கண்கொள்ளா ஒரு காட்சியாக மதுரை மட்டுமல்லாது மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு இந்த திருத்தேரோட்ட நிகழ்வை கண்டுகளிக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. ஏற்கனவே சொன்னது போல வருடத்தில் 365 விழாக்கோலம் காணக்கூடிய ஒரு மதுரை மாநகரிலே இந்த அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்திற்கு பிறகு இந்த திருத்தேரோட்ட நிகழ்வானது கோலாகலமாக தற்போது நடைபெற்று வருகிறது. சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாது சித்திரையில் முத்திரை பதிக்கும் வண்ணமாக நடைபெறக்கூடிய இந்த திருத்தேரோட்ட நிகழ்விலே அனைவருமே உற்சாகமாக தங்களுடைய இல்ல விசேஷத்தை போல அந்த தேரை இழுத்து வரக்கூடிய காட்சியை நம்மால் காண முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.